ஏன் இந்த முதலுதவி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப இந்த முதலுதவின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வந்துடும், கோல்டன் அவர். கேள்விப்படுறீங்களா? உயிர் காக்கும் நேரம். அதாவது ஒரு விபத்து இல்லை ஆபத்து ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் கோல்டன் அவர் சொல்கிறோம். அந்த கோல்டன் அவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்றது முடிவாக போகுது. அப்போ உங்களுக்கு செய்ய சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உயிர் பிழைச்சிக்கும், தப்பாக செஞ்சாலும் இல்லை செய்யாமல் போனாலும் என்னடும் உயிர் போயிடும். அப்போ நமக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது, நாம் கற்றுக்கிட்டு ஆகணும். முடிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு சான்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னேன், இன்னொரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். அந்த 5 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், சிபிஆர்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை பயன்படுத்தி அவங்கள எழுப்பலான்னு சொன்னேன். இப்போ தான் நம்ம இந்த சிபிஆர் முறையை நம்ம பயன்படுத்த போகிறோம், சரிங்களா? இந்த சிபிஆர் அப்படின்றது என்னென்னா, கார்டியோ பல்முனரி ரிசசிட்டேஷன். கார்டியோ அப்படின்னா ஹார்ட், பல்முனரி அப்படின்றது லங்ஸ், ரிசசிட்டேஷன் அப்படின்றது செயற்கையாக செயல்படுத்துதல். நின்று போன ஹார்ட்டு லங்ஸையும் நீங்கள் செயற்கையாக செயல்படுத்துகிறீங்க, அது பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்முனரி ரிசசிட்டேஷன். இது எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம், ஒருத்தருக்கு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும், ஆனால் 5 மினிட்ஸ்க்குள்ள. சரி, எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு 5 விதமான கேஷுவாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் சிபிஆர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி யாராக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போயிடுச்சு. 2வது, எலக்ட்ரிக் ஷாக்கில் உயிர் போயிடுச்சு. 3வது, தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க அதனால் உயிர் போயிடுச்சு. 4வது, ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, சடன் பிரேக் போடும்போது உங்களுக்கு தலையோ இல்லை செஸ்ட்டோ ஸ்டேரிங் வீல்லையோ சீலிங்லையோ அடிச்சுதுன்னா சம்டைம்ஸ் ஹார்ட் நின்று போயிடும், அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு சிபிஆர் பண்ணலாம். 5வது, சாப்பிடும்போது உணவுப் பொருள் ஏதாவது தொலைவில் சிக்கிட்டு அதனால் உயிர் போயிடுச்சு, சோக்கிங் சொல்லுவோம். இந்த 5 விதமான காரணங்களில் இந்த கேஷுவாலிட்டிஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியாது, சிபிஆர் பண்ண முடியும். தவிர எல்லாருக்கும் சிபிஆர் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போ அந்த சிபிஆர் எப்படி பண்ணலாம், எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், கவுண்டிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ எனக்கு யாராவது ஒரு வாலண்டியர் வேணும் எனக்கு. இந்த சிபிஆரில் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட்டை பம்ப் பண்ணணும், 2வது மூச்சு கொடுக்கணும், 2 தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பம்ப் பண்ணணும் ரொம்ப முக்கியம், எங்கே இருக்க எந்த இடத்துல பம்ப் பண்ணணும் ரொம்ப முக்கியம், ரைட்? யாராவது ஒருத்தர் இந்த மைக் பிடிக்கணும். இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்பாட்டில் அழுத்தணும், இதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, இந்த வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிப் கேஜ் விலா எலும்பு எங்கேருந்து கண்டுபிடிங்க. இந்த விலா எலும்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த விலா எலும்பு ஓரமாக மெதுவாக அந்த கையை நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த விலா எலும்பு முடிகிற இடத்துல ஒரு வி ஷேப் இருக்கும், ஒரு வி ஷேப் தெரியும். அதாவது ரெண்டு விலா எலும்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த நடுவில் பாருங்கள் ஒரு குழி இருக்கும், அதுக்கு பேர் நெஞ்சு குழின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சோலார் ப்ளெக்ஸஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல்காட்டிவரில் இந்த இடத்துல அடையாளத்தை வச்சுருக்கேன், அங்கே அழுத்த போகிறது இல்லை, அது பால் தான் அழுத்த போகிறேன். இதுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட லெஃப்ட் ஹேண்டை, அதாவது இந்த ஆள்காட்டி விரலுக்கும் பக்கத்தில் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த ரைட் ஹேண்டை இதுக்கு மேலே வச்சு இப்படி லாக் பண்ணுறேன். அதாவது இந்த கை கீழே இருக்கணும், இந்த கை மேலே இருக்கணும், இப்படி லாக் பண்ணிக்கணும், சரிங்களா? வச்சுட்டு இதுதான் பொசிஷன். அடுத்தது இப்போ நான் பம்ப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் அவரோட செஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வரணும். பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பம்ப் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே போகிறதா இருந்தால் சட்டை கிழிச்சிட்டு எலும்பு உடச்சிக்கிட்டு எட்டி பார்த்து அப்படி இல்லை அர்த்தம், அந்தளவுக்கு வேகமாக என்ன பண்ணலாம், நீங்கள் அழுத்தம் கொடுக்கலான்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்துலாமா, அடுத்துலாமா, சும்மா எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்தேன், அடுத்துல சவுண்டு மட்டும் தான் கொடுத்தேன். இப்போ அடுத்துல நல்லா கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, இதே மாதிரி கண்டினியூஸாக 30 டைம்ஸ், 30 தடவை கரெக்டாக ஹார்ட்டை பம்ப் பண்ணி முடிக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்த போது இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2-வீலர் ஷாக் அப்சார் உள்ளுக்குள்ள போகும்போது கவனிச்சிருக்கீங்களா, ஒரு படத்தில் இறங்கி வரும்போது அது வேகமாக பம்ப் பண்ணும் இல்லையா, அந்தளவு கரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா போதும். இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க, சார் அப்பான்னு சொன்னீங்களே சார், மாமான்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளவு மெதுவாக அழுத்தினா அவர் எப்போ சார் எழுந்துக்கிறது,
நீங்கள் நகருங்க, நான் அழுத்துறேன் பாருங்கட்டு, நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சிட்டு வேகமாக 1 2 3 4 5 5 6 அழுத்துனீங்கன்னா நல்லா இருக்கிறதும் போயிடும். அந்த டென்ஷன் அந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா பம்ப் பண்ணும்போது என்ன இருக்கணும், அந்த கேப் அந்த டைமிங் அது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி பம்ப் பண்ணலாம், அந்த டைமிங் கவுண்ட் பண்ணுற மெத்தடை மாற்றிடுங்க. என்ன பண்ணுங்க, 1 2 3 சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பதில் 1001 1002 1003 1004 1005 1006. இப்போ என்ன இருக்குது, ஒரு கேப் கிடைக்குது இல்லையா. அந்த 1000 சொல்லும்போது அடுத்தல் 1 சொல்லும்போது அழுத்துறேன், மறுபடியும் 2 சொல்லும்போது அழுத்துறேன், அப்போ அந்த கேப் கரெக்டாக இருக்கு இல்லையா. அந்த கேப் வேணும், அந்த டைமிங் வேணும்னு சொல்கிறேன். இப்போது 30 times ஹார்ட்டை பம்ப் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், அவருக்கு மூச்சு கொடுக்கணும். மூச்சு கொடுத்து எப்படி பண்ண எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கையை தலை மேலே வச்சுக்கிட்டு அடுத்த கையை தாடை மேலே வச்சு இந்த தாடை நல்லா மேலே தூக்கணும். இந்த தாடை நல்லா மேலே போகணும். ஏன் தெரியுமா, அவருடைய சுவாச குழாய் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நாம் கொடுக்கக்கூடிய காற்று என்னாகும், கிளியராக உள்ளுக்குள்ளே போகும். அதனால் இந்த தாடை ஃபுல்லாக தூக்கிடணும். தூக்கிட்டு அப்படியே மூக்கை க்ளோஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு மூக்கையும் க்ளோஸ் பண்ணும். ஆமாம், நான் பாட்டு கஷ்டப்பட்டு மூச்சை கொடுத்துருந்தா இவர் என்ன பண்ணார், மூக்கை திறந்துட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஆனால் கப்புன்னு முதல்ல என்ன பண்ணிடும், மூக்கை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது வாயோட வாய் வச்சு அவருக்கு மூச்சு காது கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு மூக்கில் அந்த கையெடுங்க, இந்த தாடையை இறக்கி விட்டுடுங்க. இந்த தாடை தூக்குற இறக்குற மெத்தட் என்னென்னா, ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே போகிற காற்று வெளியில் வராமல் லாக் பண்ணிட்டோம். ஒரு தடவை பண்ணிட்டேன் இல்லையா, மறுபடியும் செகண்ட் டைம் அதே மாதிரி நல்லா கவனிச்சுங்க. தாடையை தூக்குறேன், மூக்கு க்ளோஸ் பண்ணுறேன், வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறேன். அடுத்தது மூக்கில் அந்த கையை எடுத்துகிட்டு மறுபடியும் தாடையை கீழே இறக்கி விட்டுறேன். இந்த மாதிரி 2 times அவருக்கு மூச்சு கொடுக்கணும். சரிங்களா, இப்போ கொடுத்துட்டு திரும்பி டூ டைம்ஸ் 2 முறை தான். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை தாடையை தூக்கிட்டு ஊதிடுறேன், மறுபடியும் தாடையை இறக்கி விட்றேன், மறுபடியும் செகண்ட் டைம் ஊதுறேன். ஒரு தடவை தான் ஊதுறோம், 2 times தான். சரி, அதாவது எவ்வளோ எத்தனை தடவை ஊதணும்னு கேட்குறீங்க, 2 தடவை தான் ஊதணும். மூச்சுக்காது எப்படி எப்படி ஊதணும் நான் டெமோ காட்டிடுற மாதிரி. இப்போ சாதாரண நார்மல் பிரீச் எழுதிட்டா போதும். அவ்வளோதான், ஒரு தடவை. இப்போ தாடை இறக்கி விட்டுருங்க, மறுபடியும் செகண்ட் டைம் தாடை தூங்குங்க, மறுபடியும் மூச்சு கொடுங்க, இறக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தமே 2 முறை தான். இந்த மூச்சு கொடுக்கும்போது நார்மல் பிரீத் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இதுக்கு பாட்டுக்கு தம் கட்டிட்டு இப்படிலாம் எதாவது எடுக்க போய் அப்புறம் நீங்கள் போய்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் தனியாக. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நார்மல் பிரீத்திங் எடுத்துக்கிட்டு நார்மல் பிரீத்திங் அவளுக்கு கொடுத்தா போதும். இந்த அளவு காற்று அவருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சரிங்களா, அப்போது 2 தடவை மூச்சு கொடுக்கணும். மூச்சு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணும், மறுபடியும் ஹார்ட்டை பம்ப் பண்ணதுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணது சேம் அதே தான், 30 times இப்போ ஹார்ட்டை பம்ப் பண்ணும், மறுபடியும் 2 times பிரீத் கொடுக்கணும். ஸோ 32 32 32 இதே மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும், ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ண வரைக்கும் நீங்கள் பண்ணணும். வழியில் எங்கே நிறுத்தலாமா சார், நிறுத்தக்கூடாது. செக் பண்ணி பார்க்கலாமா, பார்க்கலாம். எப்போ, மினிமம் இந்த 32 அந்த மாதிரி 5 times 30 into 5 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப ரேர் கேஸில் தான் பல்ஸ் வரும், இல்லைனா சான்ஸ் இல்லை. மறுபடியும் ஒரு 5 times பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டே இருங்க. ஹாஸ்பிட்டல் இதே டைம் இதே சுச்சுவேஷன் கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க, போய் சேர்ந்த உடனே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டுவாங்க, அடுத்தது மைல்டாக ஷாக் கொடுப்பாங்க. படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மைல்டு ஷாக் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்கள் மூளை வேலை செஞ்சுருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஹார்ட்டை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போ ரத்த ஓட்டம் மூளைக்கு போக ஆரம்பிச்சது, மூளை ஏற்கனவே 5 minutes ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்றீங்க, அடுத்தது அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டுறாங்க, அடுத்தது ஷாக் கொடுப்பாங்க, அப்போ அவர் உயிரை காப்பாற்ற வாய்ப்புகள் அதிகம். அப்போ வழியில் போகும்போது எங்கேயா நிறுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சான்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ நிறுத்தாமல் கொண்டு போகலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நிறுத்தாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்கிற வரைக்கும் இங்கே பம்ப் பண்ணிக்கிட்டே தான் போகணும், வேறு எதுவும் அவசியம் இல்லை. சரிங்களா, அடுத்தது எந்த பொசிஷனில் படுக்க வச்சுக்கலாம். பெஸ்ட்டு என்னென்னா தரையில் படுக்க வைங்க. ஒரு வேளை கட்டிலில் படுத்துருக்காங்கன்னா எடுத்து தரையில் வச்சுருங்க, கட்டில் மேலே சோஃபா மேலே செய்யாதீங்க. காரணம் என்ன, பம்ப் பண்ணும்போது அந்த குஷன் எஃபெக்ட் இருக்கனால ஸ்ப்ரிங் எஃபெக்ட்னாலேயும் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக கிடைக்காது.
அப்போ பெஸ்ட்டு தரையில் படுக்க வச்சுங்க.